வெல்கம் டு சித்துஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கலுக்கு காப்பு கட்டுற பொங்கப்பூ பற்றி தான். பொங்கலுக்கு முந்தின நாள் காப்பு கட்டும்போது மாவில் வேப்பிலை ஆவாரம்பூ இதோடு சேர்த்து இந்த பொங்கப்பூவையும் வச்சு கட்டுவாங்க. இதில் சிறுபீலை பெரும்பீலைன்னு இரண்டு வகை இருக்குது. இந்த செடியில் ஒவ்வொரு கணுவுலையும் ஒரு இலையும் இலைய ஒட்டியே பூவும் இருக்குது. இந்த செடியோட இலைய கண்ணு மாதிரியும் அதில் இருக்கிற பூவை கண்ணிலிருந்து வடிகிற பூளை மாதிரியும் நினச்சி பூளை பூன்னு சொல்லி பேர் வந்தது. இந்த சிறுபீலை செடியில் இருக்கிற பூவை விட பெரும்பீலை செடியில் இருக்கிற பூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பெரும்பீலையை வெண்தும்பைன்னு சொல்கிறாங்க. இந்த பூவையும் பூண்டோட தோலையும் சேர்த்து தலையணையில் பஞ்சுக்கு பதிலாக வச்சு படுத்து தூங்கினா தலைவலி குணமாகும்னு சொல்கிறாங்க. சிறுநெறிஞ்சில் பெருநெறிஞ்சில் செடி மாதிரி இந்த சிறுபீலை பெரும்பீலை இந்த செடிகளும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் நீக்குது. இந்த பெரும்பீலை செடியை வேரோடு பிடுங்கி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி பெருநெறிஞ்சில் செடியையும் வேரோடு பிடுங்கி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டு பொடியையும் சம அளவு எடுத்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கல்லடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இந்த சிறுபீலைப்பூ மார்கழி தை மாதத்தில் எல்லாமே ரோட்டோரம் எல்லா பக்கமுமே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிறுகண் பீலை செடியை வேரோடு பிடுங்கி சிறுநெறிஞ்சில் செடியோடு சேர்த்து வச்சு அரைச்சி வாழைத்தண்டு ஜூஸ் கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறுகள் நீங்கும், உடற்சோர்வு இரத்தப்போக்கு இதையும் கட்டுப்படுத்தும். நான் வந்து பூக்கள் பார்த்து ரசிக்கலாம் வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சிறுநெறிஞ்சில் பெருநெறிஞ்சில் பற்றியும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் இந்த செடிக்கு என்ன பேர் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.